இது ராகா உங்களுடன் கீதா மர்ம தேசம். திரு சேகர் அவர்களே, என்னதான் நடந்துச்சு? ஓகே, இது வந்து நடந்தது இடம் வந்து ஸ்லிம் ரிவர். எதுக்கு அங்க நான் போயிருந்தேன்னா, வைஃப் வந்து அவங்க வந்து பிரைடல் மேக்கப் செய்வாங்க. ஸோ ஒரு புக்கிங் கிடைச்சிருந்துச்சு, 6:45 ஸ்லிம் ரிவர்ல இருக்கணும், அந்த வீட்டுல இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் இங்கிருந்து ரவாங், நான் வீடு வந்து ரவாங், அவங்கிருந்து 5:30 கிளம்பிட்டோம். அங்க வந்து ஒரு 6:30 எல்லாம் சந்திட்டேன் அங்க போயிட்டு. ஓகே, ஸோ அங்க போயிட்டுனே வைஃப் சொல்லிட்டாங்க, ஓகே நான் வந்து மேக்கப் பண்ணிட்டு ஹோட்டல் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு மணி 1:30 ஆயிரும். ஸோ நீங்க என்ன பண்ணீங்க, வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்துருங்கன்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன் ரவாங், ஐ மீன் ஸ்லிம் ரிவர்ல திருப்பி ரவாங் போயிட்டு திருப்பி நான் வந்து திருப்பி ஒருட்டி வரணுமா சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி சரி, நான் ரவாங்க போறேன்னு சொல்லிட்டு வைஃப் அனுப்பி கொடுத்தேன். அவங்களும் அந்த கஸ்டமர் கூட போயிட்டாங்க. ஸோ அந்த ஸ்லிம் ரிவர் டவுன்ல ஒரு 8:30 போல என்னடா பண்றதுங்கன்னு சொல்லிட்டு சரி டீ குடிப்போம் சொல்லி டீ குடிச்சேன். அப்புறம் பார்த்தேன் சரி போயிட்டு வர்றதுக்கு அசதியா இருக்கும், கொஞ்ச நேரம் என்ன டைட்டா இருந்துச்சு வேற எனக்கு ரொம்ப, எனக்கு ராத்திரி தான் நான் வேலை முடிஞ்சு லேட்டா வந்தேன். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட், ஐ மீன் மோட்டல் ஹோட்டல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 3-4 hours தூங்கிட்டு அப்புறம் என்ன கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஹோட்டல் என்னச்சும் இருக்குன்னு தேடுறதுக்கு ஆரம்பிச்சேன். அப்ப அந்த அப்படிங்கிற ஒரு டவுன் வந்து ஒரு மாதிரி கபாய் டவுன் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்தேன், பழகப்படி இருந்துச்சு, நேரம் சரியான உள்ளுக்கு வரைக்கும் போனிச்சு பழகப்படி. அதுக்கு கிட்ட மேல தான் அந்த ஹோட்டல் இருக்கு போல. சரி நான் பண்ண காடி பார்க் பண்ணிட்டு அந்த பழக ஸ்டேர்கேஸ் நடந்து போனேன். அது சத்தம்லாம் போட்டுச்சு. மேலே போயிட்டு அது ஊஜோங்ல அது கரெக்டா அந்த தொங்கல்ல வந்து ஒரு மாதிரி ரைட் கலரா இருந்துச்சு, தீமாலாம் லைட்லாம் இருந்துச்சு, பயமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி படுத்துறதுல கிளம்ப போற சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட் போனேன். அங்க வந்து ஒரு கேர்ளு, ஒரு தைலண்ட் லேடி மேக்கர், தைலண்ட் கேர்ள் ஒரு ஆள் இருந்தாரு. அவங்க அப்பாவால் ஏன் தெரியல எனக்கு. நான் கேட்டேன் அங்க வந்து ஸ்லீப் ஃபார் 3 hours டிக்கெட் தான் சஜ்ஜன் சொன்னேன். ஸோ பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்டேன், 50 ringgit சொன்னாங்க. சொல்லிட்டு நானும் ரிஜிஸ்டர் பண்ணேன். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பீச் ரூம் கேட்டேன், கீ கொடுத்தாங்க, 606 போட்டுருந்துச்சு. நான் பார்த்தேன் 606 அவ்வளவு ரூமா இருக்கு உள்ளுக்கு சொல்லிட்டு, அங்க பார்த்து ரெண்டு மூணு ரூம் தான் இருந்துச்சு. சரி சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், போயிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு தானே. பட் அவங்க வந்து ஒரு வார்த்தையும் அவங்க பேசல, அவங்க எல்லாமே சிக்னல் தான் காமிச்சாங்க, சாவி எடுத்து கொடுத்தாங்க, வேஸ்ட் ரூம் கேட்டு கை காமிச்சாங்க ரெண்டு பேருமே, அவ்வளவுதான். சரி சொல்லிட்டு நானும் போயிட்டேன். எனக்கு ஒரு சஸ்பெக்டும் வரல, ஒன்னும் பயம் எல்லாம் ஒன்னும் இல்லை. சொல்லிட்டு நானும் போயிட்டு ரூமுக்கு, ஜஸ்ட் ஸ்மால் ரூம், பக்கத்துல பாத்ரூம் ஒரு டாய்லெட் இருந்துச்சு குளிக்கிறதுக்கு, தென் எங்க பீட் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், புது இடமாச்சு, வாலெட்டு இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் பெட்ல வச்சுட்டு என்ன பண்ணேன், வெறும் என்ன ஷர்ட் மட்டும் காட்டிட்டு ஜீன்ஸ் தான் போட்டிருந்தேன். அப்படி நான் படுத்துட்டேன், ஃபிளாட்டா படுத்துட்டேன். அப்படியே ஒரு விதின் ஒரு 10 minutes எனக்கு தூக்கம் வந்துருச்சு, எனக்கு நான் தூங்கிட்டு நானு. பட் என்ன நடந்துச்சுன்னா, நான் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ரிசப்ஷனிஸ்ட்ல பார்த்தல ஒரு தைலண்ட் கேர்ள், ஓகே அவங்க வந்து என் காலு முன்னுக்கு நிக்கிறாங்க. திரு சேகர் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மீண்டும் பேசுவேன். சம்பவம் உங்க வாழ்க்கையிலயும் நடந்திருக்காங்க, எப்படியாச்சும் ரேடியோல இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், 0164913333, உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. சேகர் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு வினோதமான சம்பவத்தை நம்மோடு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு இடத்துக்கு போய் சும்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு மோட்டலுக்கு போயிருக்கிறாரு. போனதுமே அங்க வந்து எதுவுமே யூஸ்வலா இல்லாம கொஞ்சம் வினோதமா வித்தியாசமா வியர்டா இருந்திருக்கு ரூம்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சார்? நான் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ரிசப்ஷனிஸ்ட்ல பார்த்தல ஒரு தைலண்ட் கேர்ள், அவங்க வந்து என் காலு முன்னுக்கு நிக்கிறாங்க. அவங்க முடி வந்து பறந்துகிட்டு இருக்கு, அப்படியே ஸ்ட்ரைட்டனா இருக்கு, ஐ மீன் முடி ஸ்ட்ரைட்டனா இருக்கு. அவங்க முன்னுக்கு நிக்கிறாங்க. நான் வந்து அவங்கள எத்துறேன், கிக் பண்றேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னோட பேண்ட்ஸ், அந்த ஊஜோங் ஜீன்ஸ் இருக்குல்ல, அதை இழுக்கிறாங்க. நான் வந்து பெல்ட்டை புடிச்சுக்கிட்டேன், அவங்க இழுக்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறாங்க. நான் வந்து கிக்கும் பண்றேன், எத்துறேன் நானு.
என்னோட கைய வந்து அவங்க அப்பா வந்து ரெண்டு பேரும் பின்னால வந்து ரெண்டு கையை பிடிக்கிறாங்க. என்ன கையில ரெண்டு கையை பிடிச்சிட்டு மின்னுக்கு வந்து அந்த கேர்ள் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபைட்டிங் மோஷன்ல நான் டக்குன்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சுட்டு நான் முத நான் பார்த்ததே என்னோட வாலெட்டும் என்னோட போன் அங்க இருக்கான்னு தான் பாத்தேன். முத பாத்துட்டு நான் எந்திரிச்சு அப்படியே திடீர்னு அப்படியே எனக்கு வேர்த்துச்சு. எனக்கு கதவு போய் பாக்குறேன், கதவு லாக் பண்ணிருக்கு, என்னோட சாவி எல்லாமே அங்க பெட்ல தான் இருக்கு. சரி சொல்லிட்டு இது வேண்டே வேணாம் சொல்லிட்டு பாத்ரூம் போது மூஞ்செல்லாம் கழுவிட்டு விறுவுன்னு சட்டை எல்லாம் போட்டுட்டு நான் பேக் பண்ணிட்டு வெளியே கிளம்புறேன். வெளியே வந்துட்டு அதை ரிசர்ச் பண்ணிட்டு பாக்குறேன், பெல் இருந்துச்சு. அந்த பெல்ல அடிக்கிறேன் யாருமே வரல. என்னோட நான் காசு கொடுத்தேன் அப்புறமெல்லாம் சொல்லிட்டேன் கீழே இறங்குறேன். அந்த தைலண்ட் கேர்ளும் அந்த அவங்க அப்பாவான்னு தெரியலனுக்கு அவங்க ரெண்டு பேரும் மண்ணுக்கு அந்த கடை மண்ணுக்கு நடந்து போறாங்க. கண்டு போறாங்க. நான் கூப்பிடுறேன், நானு இந்த மாதிரி மேல இருந்தீங்களே நான் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்து சொல்றேன். அவங்க என்னை திரும்பி பார்த்துட்டு அவங்க பாட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே இப்ப எனக்கு அங்க மேல அந்த ஹோட்டல் உள்ளவங்க யாரு, அந்த ஹோட்டல் இன்சார்ஜ் யாரு, அந்த ஹோட்டல் உண்மையிலேயே ஆள் இருக்கா இல்லையா, இல்ல சும்மா கவுத்து வந்து வச்சுட்டாங்க, நான் தான் சிலாப்பா போயிட்டேன்னா எனக்கே தெரியல என்ன நடந்துச்சு. என்ன சார் இப்படி ஒரு கதையை சொல்றீங்க? அப்புறம் கடைசியில என்ன ஆச்சுன்னா நான் பாக்குறாங்க யாரு அந்த ஹோட்டலுக்கு யாருமே போறல, யாருமே வெளியே வரல. நானும் காசு நானும் எடுத்து வந்துட்டேன். இந்த இடத்துல இருந்து இருக்கக்கூடாது சொல்லி நான் துருசர அவங்க கிளம்பிட்டேன். அக்க பக்கம் யார்ட்டையும் கேக்கல நீங்க இது என்ன ஏதுன்னு? நான் டீ குடிச்சிருந்தேன் அந்த டீ தரை ஷாப்பு, அங்க போனேன் நானு. அங்க போயிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி நம்ம ஹோட்டலுக்கு போனேன் நானு. அங்க இருந்தாங்க ரெண்டு பேரு, ஆனா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. அப்ப அந்த கடையில ஒரு சொன்னாரு, அந்த ஹோட்டல் வந்து ஆளு வருவாங்க ஆனா ரொம்ப குறவு, எப்பயாச்சும் திறப்பாங்க அப்புறம் சாத்துவாங்க, திறப்பாங்க சாத்துவாங்க, அப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது அவரும் ரொம்ப கதை சொல்லல, நானும் ரொம்ப கேட்கல அவர்கிட்ட. ஆனா இந்த இடமே எனக்கு நம்மளுக்கு வேண்டாம் சொல்லிட்டு நான் பரவாயில்ல நான் ரவங்கி போய்க்கிறேன் சொல்லிட்டு ரவங்கி போயிட்டு இருந்தேன். இந்த கதையும் வைஃப்க்கு சொல்லலன்னு ஏன்னா அவங்க வந்து சீட்டு இருக்காங்க, நான் வந்து ரவங்க தான் போயிட்டேன், வீட்டுக்கு தான் போயிட்டு நினைச்சிட்டாங்க. பட் சொல்லிட்டேன், கடையில வரும்போது சொல்லிட்டேன். உருவம் அப்படி அங்க உள்ளுக்கு இருக்கு. நான் படியிலிருந்து இறங்கி போகும்போது முன்னுக்கு நடந்து போறாங்க. அது உங்க முன்னுக்கு பாக்கும்போது முடியெல்லாம் பறக்குதுனாக்கா இது ஏதோ ஒரு சினிமா படம் இஃபெக்ட் மாதிரியே இருக்கு. மர்மமான சம்பவம் நடந்திருக்கா, அதை பத்தி பேசணும் ராகல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0164913333 உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மர்ம தேசம்.